ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி பிளானட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்தில் ரொம்பவே வித்தியாசமான வினோதமான பெண்களையும் அசாத்திய திறமை கொண்ட பெண்களை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வர வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த லேடி தான் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் உமனா, அதாவது உலகத்திலே ரொம்ப பலசாலியான பெண்மணியாம். கிட்டத்தட்ட 5.7 அடி உயரமும் 133 கிலோ எடையும் உள்ள இவங்க 300க்கும் அதிகமான வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணி அதில் 14 வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாகவே இவங்க நிறைய மெடல்களையும் வாங்கி குவிச்சிருக்காங்க. இவ்வளோ ரெக்கார்டை பண்ண இந்த பெண்ணோடைய அன்றாட வேலை என்னென்னு தெரியுமா? ஜூவில் விலங்குகளை பார்த்துக்கிறதானா? அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற எக்ஸசைஸ், வேர்ல்ட் ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களே ஒரு தனியாக யூடியூப் சேனலும் ஆரம்பித்து அதில் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு வராங்களாம். ரஷ்யாவை சேர்ந்த கரோலினா அப்படின்ற இந்த பொண்ணுக்கு தான் உலகத்திலே மிகப்பெரிய கால் இருக்குதான். இதுக்காகவே இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் இடம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஹைட்டு மொத்தம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 206 சென்டிமீட்டரு, அதாவது 6.9 அடி உயரமாக. இவங்களுடைய கால் மட்டுமே 132 சென்டிமீட்டராம், அதாவது இவங்களுடைய மொத்த உயரத்தில் 3/4 பங்கு இவங்களுடைய கால் மட்டுமே இருக்குது. இவ்வளோ ஹைட்டான இவங்களுடைய ஷூ சைஸும் ரொம்ப பெருசாக தானே இருக்கும். ஆமாங்க, இவங்களுடைய ஷூ சைஸ் என்னென்னா 14. இவங்களை யாராவது வரையணும்னு நினச்சா கூட ஒரு ஏணிப்படியில் ஏறி நின்று தான் வரையணுமா. அடுத்து பார்க்க போகிறதும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கால் உள்ளவங்களை பற்றி தான். மங்கோலியாவை சேர்ந்த இவங்களும் கிட்டத்தட்ட 6.9 அடி உயரம் இருப்பாங்களாம். ஆனால் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லெக் வச்சுருக்கிற கரோலினாவோட இவங்களுடைய கால் உயரமானது 2 சென்டிமீட்டர் அதிகமாக, அதாவது இவங்களுடைய மொத்த கால் உயரமானது 134 சென்டிமீட்டராம். அப்படி இருந்தாலும் கூட ஆனால் இவங்களுக்கு இன்னை வரைக்கும் எந்த கின்னஸ் ரெக்கார்டுமே கொடுக்கலையாம். யூஎஸ்எஸ் சேர்ந்த இந்த பெண்மணி தான் உலகத்திலேயே ரொம்பவே கம்மியான உயரம் உள்ளவங்களாம். வெறும் 3.3 அடி, அதாவது 1 மீட்டர் உயரம் உள்ள இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்களாம் ஷாக் ஆகிருவீங்க. இவங்க யூஎஸில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராம். ஆமாங்க, இவங்க ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே இவங்களோட ஹைட்டாக தான் இருப்பாங்களாம். இவங்களுடைய வளர்ச்சி ஏன் இப்படி கம்மியாக இருக்குதுன்னு இவங்க செக் பண்ணப்போ வந்த ரிசல்ட் என்னதுன்னா, டவர்ஃபிஷம் அப்படின்ற ஒரு நோயால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ட்வின் சிஸ்டர்ஸ் தான். ஆமாங்க, இவங்க கூட இன்னொரு ஒரு தங்கச்சியும் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே பாதிக்காமல் அவங்க நார்மலாக தான் இருந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் 5 செகண்ட் டைம் தரேன், இது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவங்களை பொம்மைன்னு யார் யாரெல்லாம் நினச்சிங்க? ஆனால் உண்மை என்னென்னா இவங்க ஒரு பெண். ஆமாங்க, ஜப்பானை சேர்ந்த லூலு ஹஷிமோட்டோ அப்படின்ற ஒரு மாடல் தான் சின்ன வயசில் பொம்மைகளை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனதுனால பொம்மை மாதிரியே நம்மளும் மாறணும் அப்படின்றதுக்காகவே 50% பெண்ணாகவும் 50% பொம்மையாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காகவே அவங்க 5 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஃபேஸை இப்படி பொம்மை மாதிரி மாற்றிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த கென்னடி ஜோர்டன் அப்படின்ற இந்த பொண்ணு தான் உலகத்திலே ரொம்ப குட்டி பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுடைய மொத்த உயரமானதே வெறும் 1 மீட்டர் தான். டோட்டல் வெயிட் எவ்வளோன்னா வெறும் 20 கிலோ தான். ரொம்பவே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கிற இந்த பொண்ணும் டவர்ஃபிஷம் அப்படின்ற அந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ குட்டியாக இருந்துமே இவங்க ஒலிம்பிக்கில் கலந்து 2 தடவை மெடலும் வாங்கியிருக்காங்களாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக இருக்கிற இந்த பொண்ணு எதுக்குடா இந்த வீடியோவில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்கள ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க எதுக்காகன்னு. இவங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே சின்ன இடுப்பு இருக்குதான், அதாவது இவங்களுடைய மொத்த இடுப்போடைய அளவானது வெறும் 35 சென்டிமீட்டர் மட்டும்தானா. இதுக்காக இவங்க 200க்கும் அதிகமான மெயின் சர்ஜரியே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கண்ணோட கலரை மாத்துறதுக்காகவே லேசர் மூலமாக ரொம்பவே ஆபத்தான சர்ஜரியும் இவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் பிறந்த இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் ரொம்பவே வித்தியாசமானவங்க தான். இவங்களுக்கு 1 உடம்பு 2 தலை 2 இதயம் 3 நுரையீரல் 2 வயிறு, இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படி ரொம்பவே வித்தியாசமாக உள்ள இவங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு நீங்களே பாருங்கள். ஆமாங்க, இவங்களால் சைக்கிள் ஓட்ட முடியும், ஸ்விம் பண்ண முடியும், கார் கூட ஓட்ட முடியுமா. அது மட்டும் இல்லாமல் இவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்களாம்.
இவங்களுக்கு லைசன்ஸ் கூட ரெண்டாம், இவங்களோட டீச்சர் ஐடி கார்டு கூட ரெண்டு தானா, ஆனால் சேலரி மட்டும் ஒன்று தானா. பார்க்குறதுக்கு ரொம்பவே நார்மலாக இருக்கிற இவங்க எதுக்காக நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு உங்களுக்கெலாம் தெரிலனா, ஒரு நிமிஷம் நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இவங்களுடைய உண்மையான ஏஜ் என்னென்னா 51, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, ஆனால் உண்மை அதுதான். இவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப யங்கான கிராண்ட்மாவான். இவங்கள்ட்ட இவ்வளோ இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதும் தான் என்னோட இளமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51 வயசான இவங்க தன்னுடைய இளமையால் பல மில்லியன் பேரை தன்னுடைய ஃபாலோவர்ஸாக இன்ஸ்டாகிராமில் கவர்ந்திருக்காங்க. தைவான் நாட்டை சேர்ந்த இந்த பெண்ணு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கை உள்ளவங்களாம். இவங்களுடைய ரெண்டு கை மட்டுமே கிட்டத்தட்ட 20 கிலோ எடை வர இருக்குமா. டாக்டர்ஸ் இவங்களை செக் பண்ணப்போ சொன்னது என்னன்னா, கோடியில் ஒரு மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி நோயெலாம் வரும், இந்த கையோட வளர்ச்சியை தடுக்கிறதுன்றது முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா சர்ஜரி பண்ணி இந்த கையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த லேடி, அதெல்லாம் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே நார்மலான மனுஷன் போல் சூப்பர் மார்க்கெட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எந்த பெண் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வர நன்றி, வணக்கம்.